வணக்கம், நான் சுகன்யா சிந்தில்வேல். வெல்கம் டு அணையின் கைரிசி. இன்றைக்கி நம்ம சேனலில் சர்க்கரை வள்ளி கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மலாக இந்த கிழங்கை வேக வச்சு தான் சாப்பிட்ருப்போம். இது போல் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதோடய தோல் கிளையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லேசாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு திக்காக இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கு வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது, ரொம்ப குயிக்காக வெந்துடும். ஸ்வீட் பொட்டேட்டோஸில் அதிக அளவு மாவுச்சத்து, நார்ச்சத்து, பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ரெகுலராக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா உங்களோட உணவில் ரெகுலராக இதை எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. நம்ம நார்மலாக இதை வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு விற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது எல்லா கிழங்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. சின்ன வெங்காயம் 1.5 கைப்பிடி அளவு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம், நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு, தேவையான அளவு கறிவேப்பிலை. இப்போ கடாய் ஹீட் ஆனதும் இதில் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான்ஸ்டிக் பொருட்களெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இரும்பு கடாய் இல்லை மண் சட்டி அந்த மாதிரி பாத்திரங்களில் நம்ம சமைச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் நம்ம கடுகு சேர்த்திடலாம், கூடவே உளுந்தப்பருப்பும் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டும் நல்லா பொறுகிட்டோம். இப்போ கறிவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம்க்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட இதில் சேர்த்திக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது போல் சேர்த்தி நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல எண்ணெயில் வதங்கணும், அதோடய கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோஸை இதில் சேர்த்திக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது, ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும், இது சீக்கிரமாகவே வெந்துடும். இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த கிழங்கை தனியாக வேக வச்சுட்டு அதை கட் பண்ணி கூட இதே போல் வறுவல் செய்யலாம். அதை விட இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக மசாலா தூள்லாம் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது, நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டோம் அப்படின்னாலே போதும். நார்மலாகவே இந்த கிழங்கு இனிப்பாக இருக்க கிழங்கு தான், இது கூட நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் 2 கைப்பிடி அளவு தண்ணியை தெளிச்சு விடுறேன். இந்த தண்ணியே இந்த கிழங்கு வேகிறதுக்கு போதுமானது. நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம வேக வைக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக 1-2 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. மசாலாலாம் நல்லா இந்த கிழங்கில் பிடிச்சிருக்கு. இப்போ 1 நிமிஷம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். சூப்பராக சர்க்கரை வள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு. இப்போ அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. 2-2.5 நிமிஷம்தான் இருக்கும் இது வேகிறதுக்கு. சூப்பரான ஸ்பைஸியான சர்க்கரை வள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிருச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.